கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு பரிசுத்த வாரம் கேள்வியின் நாள். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். மத்தேயு 22:15. பரிசுத்த வாரத்தின் செவ்வாய்க்கிழமை அன்று ஆண்டவரை விரோதித்தவர்கள் அவரிடம் பல கேள்விகளை கேட்கின்றனர். அவரை பேச்சிலே அகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரிடம் இந்த கேள்விகளை கேட்கின்றனர். ஆண்டவரின் பதில் மற்றும் போதனைகளை அவர்கள் அவர்களின் குற்றங்களையும் குறைகளையும் தெளிவாக வெளிப்படுத்தி காண்பிக்கின்றனர். ஆண்டவர் அவர்களின் தீய நோக்கங்களை தெளிவாக வெளிப்படுத்திவிட்டார். நியாயர் தீர்ப்புதான் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஒரே முடிவு என்று தெளிவான எச்சரிக்கையை கொடுக்கின்றார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் இயேசுவை வார்த்தையால் குற்றம் கண்டுபிடிக்க முயலுகின்றனர். முதலாவது, இயேசு தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இதை இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து எதிர்கேள்வி கேட்கிறார். நானும் ஒரு காரியத்தை கேட்கிறேன், யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ, யாரால் உண்டாயிற்று என்று கேட்கிறார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவருக்கு பதிலாக, எங்களுக்கு தெரியாது என்று கூறுகின்றனர். இயேசு அதற்கு, நானும் இந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்று பதில் கொடுக்கிறார். இரண்டாவதாக, ஏரோதியரும் பரிசேயரும் ஒற்றர்களை அனுப்பி கேள்வி கேட்கின்றனர். உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்கின்றனர். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று கூறுகிறார். மூன்றாவதாக, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்கள் ஆண்டவரிடம் கேள்வியை கேட்கின்றனர். ஒருவன் சந்தானமில்லாமல் மரித்து விடுகிறான். அவன் மனைவி அவரது சகோதரர்களை 7 பேரை திருமணம் முடித்த பின் உயிர்த்தெழுதலில் அந்த பெண் யாருக்கு மனைவியாயிருப்பாள், அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று ஆண்டவரிடம் கேள்வி கேட்கிறான். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வினையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் என்று பதில் கூறுகிறார். நான்காவதாக, நியாய சாஸ்திரி ஒருவன் ஆண்டவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்கிறான். அதற்கு ஆண்டவர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இந்த கற்பனைக்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த இரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனிகளும் அடங்கியிருக்கிறது என்று அவர் பதிலாக கூறினார். அடுத்ததாக, எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் நல்ல சமாரியன் ஓமையை கூறி, வாழும் மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஒரே பிதாவின் பிள்ளைகள். நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர். இவ்வுலகத்தில் மனிதர்கள் யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது. சாத்தான் ஒருவன் மாத்திரமே நம் எல்லாருக்கும் ஒரே எதிரி. ஆகவே நாம் மனிதநேயத்தோடு வாழ்வோம் என்று அவர் கூறிவிட்டு சென்று விட்டார். பின்பு ஆண்டவர் பல கேள்விகளை பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி கேள்வி கேட்கிறார். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், அவர் தாவீதின் குமாரன் என்று கூறுகிறார்கள். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று மீண்டுமாய் கேட்கும்போது அவர்கள் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறார். பிரதான ஆசாரியர் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான் என்று கூறுகிறார். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வது சரிதான். நான் அவர்தான் என்று அவர் பதில் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக ஆண்டவரை சோதிக்கும்படி அவரது வார்த்தையில் குற்றம் கண்டுபிடித்து அவரை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுப்பதற்காக பிரதான ஆசாரியரும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மூப்பர்களும் இன்னும் பலரும் அவர்களிடம் பல கேள்விகளை எழுப்பி அவர் வாயில் குற்றம் கண்டுபிடித்து அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கின்றனர் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று ஆண்டவரே நீர் சந்தித்த பிரச்சனைகளை நாங்கள் பார்த்தோம். அப்பா, உமக்கு விரோதமாக வார்த்தையில் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக ஒரு கூட்டமே செயலாற்றியது என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் அவருக்கு எல்லாவருக்கும் ஆண்டவரே நீர் ஞானமாய் பதில் கொடுத்தீர் என்று பார்க்கிறோம். இந்த தியானத்தை நாங்கள் தியானிக்கும்போது நாங்களும் அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஞானத்தோடு எங்கள் வார்த்தைகளை பயன்படுத்த எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளோம். மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.